بسم الله الرحمن الرحيم. وعن أبي هريرة رضي الله تعالى عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم قال أبي هريرة رضي الله عنه لبيته دارين على أدلكم أنزلنا عليكم ترجما على ما ينقض الله به الخطايا நம்முடைய பாவங்களை சிறு சிறு பாவங்களை எல்லாம் மன்னித்து வரக்கூடிய அல்லாஹ் அழித்து வரக்கூடிய அளவுக்கு உண்டான சிறப்பான விஷயங்களை உங்களுக்கு நான் அறிவித்து தருகிறார். பாவங்களை அழிப்பவர் மட்டுமின்றி சுகமுற்றில் உங்களுடைய தரஜாக்கள் உயர்த்தப்படுகிற ஒரு நல்ல விஷயங்களை உங்களுக்கு நான் அறிந்து தரட்டுமா. ஒரே அமல், ஆனால் இரண்டு வகையான கூறியது. இது நம்முடைய இஸ்லாத்தில் மட்டுமே அல்லாஹ் இருக்கிற பாக்கியம். நன்மையில் ஒன்றுக்கு பத்தாக, பத்தை நூறாக, நூறை எழுநூறாக, எழுநூறுக்கு மேல் உண்டா தருவது என்பதும் நம்முடைய சரியன்றில் மட்டுமே உண்டான ஒரு பாக்கியத்திற்கு நல்லா நமக்கு செய்கிற ஒரு வாய்ப்பினுடைய அடையாளம். அதுபோன்று ஒரே ஒரு செயல் பாவங்களையும் மன்னிக்கிறது, சுகமத்தினுடைய தரஜாவையும் உயர்த்தி விடுகிறது என்கிற சில அமல்கள் நமக்கு மட்டுமே அல்லாஹ் கொடுத்திருக்கிற மிகப்பெரும் பாக்கியம். ஆனால் சகாபாதன் சொல்வதே தானே, உங்களுக்கு நான் அல்லாஹ் பாவத்தையும் மன்னித்து உங்களுடைய தரஜாக்களையும் போனது உயர்த்தக்கூடிய அளவிற்கு நான் பாக்கியமான விஷயங்களை நான் கற்றுத் தரக்கணும் அப்படின்ற சூழ்நிலை அவர் கேட்கிற இந்த விஷயத்தில் இருக்கிற சூழ்நிலை ரெண்டு விஷயத்தை தெளிவாக உணர்த்தி காட்டுறாங்க. நான் அதிகமான லாபத்தை, அதிகமான சந்தோஷத்தை உலகத்திலே தேடிவிடுவோம். ஆனால் ரசூலுல்லாஹி உள்ள வாக்குகளான பாவங்கள் மன்னிக்கப்படுவது அது அல்லாஹ் உலகத்தில் கொடுக்கிற பாக்கியம். ஆனால் இந்த தரஜாக்கள் உயர்த்தப்படுவதற்கு மறுமையில் நடைபெறக்கூடிய விஷயம். இது உலகத்துல கிடைக்கலையே நினைச்சு அதை பற்றி இயங்கக்கூடாது. நாளை மறுமையிலான ஒரு மூலையினுடைய மிகப்பெரிய வெற்றிக்கு நான் அடையாளம் அங்குதான் உண்மையான வெற்றி, உண்மையான மூலையாவது நிரூபிக்கப்பட வேண்டியது மறுமையில் தான். அதனால் ஒரு அமலை கூட எனக்கு உலகத்திலேயே பாவத்தை மன்னித்து உலகத்திலே லாபம் கிடைக்கும் எதிர்பார்த்து ஒரு மூமியினுடைய அழகல் அப்படிங்கிற விஷயத்தை உணர்த்தி காட்டி பாவங்கள் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு சுமனத்தினுடைய தரஜாக்கை எல்லாம் உயர்த்தி கொடுக்கிற பாக்கியம், அப்படி ஒரு அமல் உண்டு என்று ஒரு மூன்று விஷயத்தில் சொல்லப்படலாம். இந்த மூன்று இருக்குமே, உங்களுக்கு பாவங்களும் மன்னிக்கப்படும், ஒரு மூமியனாக பிறந்ததுடைய நோக்கம் சுவனத்தை எப்படியும் அடைவது, அந்த சுவனத்தில் எந்த தரஜாவை அடையப் போகிறோம் என்பது இந்த அமல்களை நாம் பின்பற்றுவதன் மூலமாக கிடைக்கிற பாக்கியம் என்பதை ஒரு சூழலாக உணர்த்தி காட்டுகிற பொழுது சகாபாதன் கேட்டபோது சகாபாதன் பாரு பலா அரசுள்ளா கண்டிப்பாக திருமதி அரசுள்ளா நாங்கள் கேட்டு அதை அமல் செய்வதற்கு நான் ஆர்வத்தோடு இருக்கிறேன் என்று சொல்லுங்கள். அப்புறம் சூழலாக பிரதாகத்தில் சொல்வார்கள் பால் இப்பி அலை மக்காரி உதுவை பரிபூர்ணமாக செய்வது, அலை மக்காரி எவ்வளவு பெரிய நிர்பந்தமான நிலைமையிலும் எவ்வளவு நெருக்கடியான நிலைமையிலும் உதுவை பரிபூர்ணமாக செய்கிற ஒரு விஷயம். உது அது மூலையுடைய மிகப்பெரும் ஒரு கண்ணியத்திற்குரிய அடையாளம். உதுவின் மூலமாகவே சுவனத்தை அடைகிற பாக்கியம் ஒரு அது விலாவுடைய காலடி சத்தத்தை பெரியவர்களும் யாராவது போகிறவர்கள் கேட்பதற்கு விளக்கம் செய்கிறவர்களும் எப்பொழுதுமே உதுவோடு இருந்து பலவே உது செய்தால் உடனே இரண்டக்கால் நப்பினை தூண்டு என்று சொன்னார்கள். அந்த உது என்பது எவ்வளவு பெரிய பாக்கியத்திற்கு உண்டானது, ஒரு உது ஒரு மூலையை எவ்வளவு பெரும் அந்தஸ்து உயர்த்துகிறது என்பதை ரசூலுல்லாஹ்வுடைய இந்த ஒரு வார்த்தையை உணர்த்தி காட்டி ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, உது செய்கிற பொழுது அதில் உண்டான கருதையும் அதில் உண்டான சின்னத்தையும் சேர்ந்து உது செய்யும். எங்களோட உது செய்கிற பழக்கம் இருக்கிறது. ஆனால் உதுவில் எத்தனை வாகினும் தெரியாது, எத்தனை சின்னத்தில் தெரியாது, எத்தனை நிஸ்தாகத்தில் தெரியாது. அதான் அந்த மனக்குறை ஒன்றும் செய்ய தெரிஞ்சு வைத்திருக்கிறோம். கையை கலந்து வாயை கலந்து வாய்ப்பு பிடிக்கிற போது நாட்டில் நீர் பிடிக்கும் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் தெரிஞ்சு வைத்திருக்கிறோம். ஆனால் தெரிந்த ஒன்றும் தெரிஞ்சு வைத்திருக்கிறத தவிர அதுல எதெல்லாம் ராஜ்யமான விஷயங்கள், எதை விட்டால் ஒன்றும் கூடாது, எதுவெல்லாம் சூழ்நான காரியங்கள், எதையெல்லாம் உத்தரப்பாக காரியங்கள் அதை நம்ம தெரிஞ்சு வைத்திருக்கிறது. அறிகிற பாடங்களுக்கு வந்து ரசூலுல்லாஹ் உதுவை பற்றி அதுக்கான சூழல் உத்தரப்பெல்லாம் திரும்பி நாம பேசுவாங்க, கேட்கிற பாக்கியையும் அமைச்சர்கள் பாக்கியத்தையும் எல்லாம் தரவேன். அப்ப இஸ்லாமது உதவியாளர் மக்காரி நீங்கள் எவ்வளவு பெரிய நிர்பந்தத்தின் நிலைமையிலும் உதுவை பரிபூர்ணமாக செய்வது, அந்த வாய்ப்பை உற்சாகத்தை சுண்ணத்தை இறங்கி செய்வது மட்டுமல்ல, உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிற ஒரு கூட ஜலதோஷத்திற்கு பயந்து நான் நாட்டின் தண்ணி சித்திரங்கள் ஜலதோஷம் கூட ஆகிருக்கிற பயிற்சியை விட அல்லாவுக்காக செய்கிற போது அதை அல்லா அதேசாக்குவார் என்கிற நம்பிக்கையை நம்முடைய ஈமானம் அல்லா அதிகம் எதிர்பார்க்கிற அடையாது. என கையில் அதேசா சின்ன காய்கறிக்கு கண்டிப்பட்டா செலவச்சிருக்கோம் கீழச்சிருக்கோம் பயிற்சியை விட இந்த காயத்திற்கெல்லாம் அல்லாவுடைய இந்த தண்ணீரே அல்லாவுடைய இந்த உருவனை செய்கிற பாக்கியமே நம்முடைய நோய் போக்கி வருகிற அந்த ஈமானுடைய உறுதி அதுவெல்லாம் உதவிக்கு முக்கியம். குளிர்காலத்தை பயன்படுத்தி ஏன் சுடுன்னு சொல்லுங்க, சுடுல எந்த பிரச்சனை யாருக்காக எண்ணி போடுற அப்படின்னு கேட்கிற இடத்துல
அந்த சூழலில் நான் தண்ணீரை உறுதி செய்து பழகிறேன். அல்லாஹ்விற்கு ஆய்ந்து வருகிற இடம் தான், அதுதான் இஸ்லாம் உதவியார். எவ்வளவு பெரிய நிர்பந்தத்தையும் உணவை பரிபூர்ணமாக நம்முடைய குளிரோ நம்முடைய நோயோ நம்முடைய பதட்டமோ அந்த உணவின் உண்டான சுண்ணத்தை விடுவதை ஒத்துக்கொள்ளாது, அந்த உணவை வந்து குறையாக செய்வதை ஒத்துக்கொள்ளாது, அந்த உணவை பரிபூர்ணமாக செய்வது என்பது சத்யநாதன் நான் உங்களுடைய பாவங்களையும் மன்னித்து விடுகிறது, சுவனுக்கு கரஜாவையும் உயர்த்தி விடுகிறது, அது விடாதவர்களாக கரஜாவை உயர்த்தியிருக்கும். உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுதே இப்படி யாமனால் வரை வருகிற மக்களுக்கு எல்லாம் விளையாடுவதாக வாழ்க்கையை பாடமாக அல்லாஹ் சொல்லிக்காட்ட வச்சிருக்கிறாங்க. அவங்க வாழ்ந்த காலம் அவர் செய்த உணவு அந்த உணவுடைய பாக்கியம் அவருடைய காலத்தில் மீண்டு வரும். ஆனால் யாமனால் வரை வருகிற மக்கள் எல்லாம் பேசிய பாடம் உணவு பரிபூர்ணமாக செஞ்சாங்க, அல்லாஹ் தரஜாவை உயர்த்திவிட்டார். சுவனத்தில் தரஜாவை உயர்த்தியதை உலகத்தில் எல்லாம் பேசுறது. இது முதல் விஷயமா இருக்கிறதா. இரண்டாவது அடையாளத்தில் வந்துடுவாங்க, மஸ்ஜிதுகளுக்கு ஒவ்வொரு எட்டாக எடுத்து எடுத்து வைத்து வருவது. இதுக்காக பள்ளி தூரமாக இருக்கிறது கருத்து அல்ல, இப்படி ஒரு கருத்து இந்த பள்ளி தூரமாக இருப்பதற்கு அதிகமாக நடந்து வருகிற வாய்ப்பு. அந்த ஒவ்வொரு எட்டுக்கும் வீட்டிலேயே உதவி செய்து விட்டு கிளம்பினார். ஒவ்வொரு கால உயர்த்துவதற்கு மாணவர்கள் மன்னிக்கப்பட்டு அடுத்த காலை தூக்கி கீழே வைப்பதற்கு முன்னால் சுமணத்தில் எல்லாம் வரதா உயர்த்துகிற வாய்ப்பு. பக்கத்தில் இருந்து போக சின்ன சின்ன எட்டாக எடுத்து வைத்து வர வேண்டியதா. நமக்கு எல்லாம் நாடு இருப்பது பள்ளியுடைய பக்கத்தில் இருக்கிற பாக்கியம், அதெல்லாம் சின்ன சின்ன எட்டாக எடுத்து வைக்கலாம். தூரத்தில் இருந்து வருபவர்களுக்கு அதிகமான வாக்கியங்கள் உண்டு. இதுல அவர்களுக்குள்ளே கிடைக்கிற வாக்கியம் அதான் வர பக்கத்தில் தான் இருக்கிறது தூரத்துல இருக்கிறது கணக்கில் விரிவான சொல்லி காட்டுறாங்க. தூரத்தில் இருப்பது அதிகமாக எட்டு வைக்கிற வாக்கியம் கிடைக்கிறது. நம் பள்ளிக்கு பக்கத்தில் இருக்கிறாங்க, பார்வையை சத்தம் கேட்கிறது, பள்ளியுடைய அந்த தொடர்பு நெருக்கமாக இருக்கிற வாக்கியம் எல்லாம் கிடைக்கிறது. இது பள்ளிக்கு நெருக்கமாக இருக்கிறவங்க, பள்ளிக்கு தூரமாக இருக்கிறவங்க, இந்த பள்ளிக்கு அதிகமாக எட்டுகளாக எடுத்து எடுத்து வைத்து வருகிற பாக்கியம். ஆனா என்ன நச்சுன்னா பல பேர் இன்னைக்கு வீட்டிலேருந்து உதவி செய்யாமல் பள்ளியிலிருந்து உதவி செய்யறதுனால இந்த எட்டுகளை எடுத்து வைப்பதனால் கிடைக்கிற நன்மையின் பாக்கியத்தை இழந்துகிறோம். வீட்டிலேயே உதவி செய்து வச்சு கிளம்பினால்தான் அந்த ஒவ்வொரு எட்டுக்கும் நான் நன்மையை நாம் வருகிற போதெல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும். நாம் அங்கேயும் சீனிலிருந்து பல்வேறுக்காக எடுத்து வந்தால் எட்டுகளுடைய நன்மைகளுடைய வாக்கியம் குறைந்து போகிறது. இதே சூழ்நிலை இன்னொருக்கு நன்மைகளை மீறி பாவங்களை மன்னித்து சூழலுக்கு கரையாக உயர்ந்து தருகிற வாக்கியம். மூன்றாவது அடையாளம், ஒன் சிவாறு அகஸ்தரா, ஒரு தொழுகைக்கு பின்னால் இன்னொரு தொழுகை எதிர்பார்த்து இருக்கும். இதுவரைக்கும் ஒரு தொழுகைக்கு பின்னால் யோசனை எதிர்பார்த்து இருக்கோம்னா பள்ளியோக்கார தான் எதிர்பார்க்கணும், அப்படி இல்லை. இன்னொருக்காக பள்ளியோக்கார தேவை. நீங்க வேலைக்கு போனாலும் தொழுகை நேரம் வருகிற பொழுது உங்களை உள்ள பிடிக்கும், தாங்க சொல்லியிருக்காங்களே பள்ளிக்கு போகணுமே, தாங்க சொல்லியிருக்காங்களே பள்ளிக்கு போகணுமே பிடிச்சா அது உண்மையான உங்களுக்கு அடையாளம். பள்ளி உட்கார்ந்து இருக்கிறது சேர்த்துக்குரியது. ஏன்னா பள்ளி உட்கார்ந்து இருக்கிற காலம் எல்லாம் மனத்திலிருந்து வாசி கொண்டே இருப்பார். யாருடைய பாவத்தை மன்னித்து விடு, அவருக்கு ரகணத்தை விசாரமாக்கு, பாவத்தை மன்னித்து விடு, ரகணத்தை விசாரமாக்கு. இது பள்ளியில் உட்கார்ந்துருக்கணும் மட்டும். அப்ப வெளியிலே உட்கார்ந்துருந்தா இல்ல, வியாபாரத்திற்கு சென்றாலும் வீட்டில் இருந்தாலும் வாங்கு செய்த சொத்தம் வருவதற்கு முன்னால் இவருடைய உள்ள பிடிக்கும், வாங்க சொல்ல போறாங்க பள்ளிக்கு போது தயாராகுங்க அப்படிங்கிற எண்ணம் இருந்தாலே இந்த எண்ணத்திற்காகவே எல்லாத்தையும் கொடுக்குகிறான். இவருடைய பாவத்தை மன்னித்து விடுங்க, சூழலுக்கு அருகாவை உயர்த்து விடுது. இதுவெல்லாம் சரிய சிலருக்கு வெளிப்படுகிற மிகப்பெரும் பாக்கியம். ஒரே ஒரு தொழுகை என்கிற ஒரு அமலுக்கு முன்னும் பின்புமாக செய்கிற விஷயத்திற்கும் சுவனத்தின் தரஜாவில் ஏற்படுகிறார். தொழுகை என்கிற ஒரு செயலுக்கு முன்னால் செய்யப்படுகிற உணவிற்கும் அந்த தொழுகைக்காக நடந்து வருகிற நடைக்கும் அந்த தொழுகைக்கு பின்னால் வீட்டிற்கு போகுதா உள்ள உட்காரதா கருதலை நாம் வச்சா இந்த சமுதாயம் அப்படியே சிந்தையில் இருக்கு. ஆனால் வீட்டில் இருந்து கொண்டு கூட அடுத்த வருஷம் வருவதற்கு முன்னாடி பாவம் சொல்றது முன்னாடி பள்ளிக்கு போகணுங்கிற எண்ணத்தினாலும் அல்லாஹ் பாவங்களை மன்னித்து சுவனுக்கு தரஜாவை உயர்த்தப்படுகிற அந்த பாக்கியம் இந்த மூன்று அமைப்பிற்கு முன்பு சொல்லுகின்ற சூழலுக்கான பதாளிக்கும் ஒரு ரிகார்ட். இதுதான் உண்மையான ரிகார்ட். செய்யறது காயில இருந்து ஈஸியா பேசிடலாம், காயில வளர்ந்து வர்றதுனால காய ஈஸியா பேசிடலாம், செய்து பாக்கியம் தான் கஷ்டம். பதாளிக்கும் ஒரு ரிகார்ட் இதுதான் உண்மையான நட்போடு இருந்தால போராட்டத்தின் அடையாளம். இதுதான் உண்மையான ரிகார்ட் என்றார் சூழலாக. சின்ன விஷயம் தான் உதவி பற்றி கேட்கிறது, சின்ன விஷயம் தான் தொழில் நடந்து வர்றது கேட்கிறது, சின்ன விஷயம் தான் தொழில் முடிஞ்சதுக்கு பின்னாடி பள்ளியில் உட்காரதா எதிர்பார்க்கிறார்கள் எல்லாம். ஆனால் செயல்படுத்துகிற பொழுதுதான் நஷ்டை கட்டுப்படுத்தி, செய்தானை கட்டுப்படுத்தி, உலக ஆசை உலக ஆசைகளை கட்டுப்படுத்தி செயல்படுத்துகிற பொழுதுதான் செய்யும் சூழலாம் பதாளிக்கு முடிவாது. இதை சிந்தி பாருங்க, உண்மை உலகிய போராட்டம் தெரியுமா நடத்துவதா. இந்த போராட்டத்தை நாம் தாங்குகிற பொழுது இந்த போராட்டத்துக்கு உண்டான கூலியாக அல்லாஹ் தெரிகிற சுகனத்தை, அந்த சுகனத்தில் அல்லாஹிற்குள் ஆளுமே நம்முடைய பேர்களுடைய அந்தத்தை உயர்த்தின தோசிக்கு அல்லாஹிற்குள் ஆளுமே நம் சமுதாய மக்கள் அனைவருக்கும் நான் ரசீவராகி தருவாராக என்று வாக்கியம் நிறைவு செய்கிறேன். சுபஹானல்லாஹி வஹம்திஹி, சுபஹானகல்லாஹும்ம வஹம்திக, அஸ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வஅதூப் இலைக், சுபஹான ரப்பிக்க ரப்பில் இஸ்ஸதி அம்மா யஸிஃபூன், வஸலாமுன் அலல் முர்சலீன், வஅல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.